மைக் வேணும், வேறு தானே கேட்டேன். ஒரே மாவட்ட கழக செயலாளர் உங்களுடைய தெருவாசம் தம்பி சுடும்பா சுடும்பா அது லைட்டு சுடும் கீழே இறங்கிடுங்க. சரி தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா இறங்கிடுமா இறங்கிடுமா வண்டி வண்டி சுடுமா. நன்றிம்மா நன்றிம்மா. பேர் என்ன? மைக் மைக் வேணும், பேர் தானே கேட்டேன். உன் பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? நிவிசாஸ்திரியா? நன்றி. பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமா? அதான் நிவிசாஸ்திரியா சொல்லிட்டாங்கல்ல, இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாநாடு போல பிரச்சார கூட்டத்தை. ஆனா இருந்த நான் பேசி முடிச்சிடறேன். இவ்வளவு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூக்க கழக இளைஞரணியுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, திரு சீனிவாசன் அவர்களே, விவசாய அணி துணை செயலாளர் திரு சித்தார்த்தன் அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப அணியுடைய துணை செயலாளர் சகோதரர் சிவா அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் பிரதி, தொகுதி பார்வையாளர் திரு செஞ்சி சிவா அவர்களே, டாக்டர் மாசிலாமணி அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, திரு வெங்கடாச்சலம், சுப்பராயுலு, பெருமாள், நெடுஞ்செழியன், ராஜேந்திரன், கனகராஜ், துறைமுருகன், அண்ணாதுரை, ஐயனார், சத்தியமூர்த்தி, பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ஜெய்கணேஷ், அசோக்குமார் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு தாகப்பிள்ளை அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்மோடு கிட்டத்தட்ட 8 வருஷமாக கூட்டணியில் ஒன்றாக வெற்றி கூட்டணியாக பயணிக்கக்கூடிய கழகம், பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு தமிழ் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, மூவேந்தர் கழகம், புதிய கழகம், தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து சகோதர கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய சகோதர சகோதரிகளே, நிர்வாகிகளே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சரி உங்க எழுச்சி, இதே எழுச்சி, இதே உணர்வு, இதே வேகம், இதே உத்வேகம் அடுத்த 8 நாட்கள் இருக்குமா? நிச்சயம் இருக்குமா? உதயநிதி வந்தார். அண்ணா கொடியை கொஞ்சம் இறக்குங்க, கொடியை கொஞ்சம் இறக்குங்க. அடுத்த 8 இன்னும் கையில் நம்ம கையில் 8 நாட்கள் தான் இருக்கு. 9 நாட்களில் தேர்தல், அடுத்த 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 9, 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சது. இன்னும் 8 நாட்கள் இதே வேகத்தோடு இதே உற்சாகத்தோடு பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும், செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா அண்ணன் மலையரசன் அவர்கள் குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்களா பண்ணுவீங்களா? 100% பண்ணுவீங்களா? Taste the daily.